ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைட்டு சேனல் நாகா ரூபன் ரியாக்ஸ். ஸோ நாங்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படங்கிறது எங்களுக்கு தெரியும். எது எதனால ரீசன் சொல்கிறேன்னா, எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து லீடாக நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய க்ரூஸ் இருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்ச க்ரூஸ் நிறைய பேர் இருக்காங்க, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நான் ஒர்க் பண்ண பொண்ணு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த அதனால் அந்த இதை நாங்கள் பண்ணுறோம், மெயினாக எம்எஸ் பாஸ்கர் சாருக்காக பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே பண்ணலாம், போகலாம். இஸ் நாட் ஜஸ்ட் அ மேன். ஆக்சுவலாக நான் அதை தான் சொல்ல வந்தேன். அவர் ஒரு சாயலில் வந்து ரஜினி மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவருக்கும் அவங்களுக்கும் ஒரே ஏஜ் தான், ரஜினி சாருக்கும் இவங்களுக்கும் ஒரே ஏஜ் தான், சேம் கிட்டத்தட்ட பவர் பேக்கு. வந்து அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங்கு பயங்கரமாக இருக்கும். இதில் பயங்கரமாக அவரோட லீடுங்கிற இது வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு தொலைஞ்சி போகிற இதை வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுக்கணும். எனக்கு ஆக்சுவலாக இது இதில் எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. குட்டி குட்டியாக காமிச்சாலுமே நம்மளுக்கு வந்து அவங்களோட அந்த அந்த கதைக்குள்ளே வாழ்ந்துருக்காங்கங்கிறது இது வந்து நல்லாவே தெரியுது. மறக்காமல் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம். ஆக்சுவலாக நாளைக்கு படம் ரிலீஸாக இந்த வீக் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு இதுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சதால பிடிக்காட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாகா ரூபன்.